வணக்கம். நம்ம வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழல் இருக்கோம். இக்கட்டான சூழல் அப்படிங்கும்போது இந்த பாடத்திட்ட மாற்றம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தொடர்பாக. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறது, இந்த கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த சவால்களை வந்து நம்ம எப்படி வந்து எதிர்கொள்வது, ரைட்? இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் எடுக்கிறதா இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறதா, குரூப் டூ மெயின்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சின்ன அறிமுகம். ஓகே, வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது, அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. அது வந்து கேரியராக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம். நம்ம எதிர்பாராத நேரத்தில் வந்து என்ன சில விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும், ரைட்? இப்போ இந்த அன்சர்டைனிட்டினால நமக்கு என்னென்ன நெகட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு ஆன்சிட்டி, ஒரு கோபம், வெறுப்பு, வருத்தம், கவலை, இது எல்லாமே வரும். இது வந்து இந்த அன்சர்டைனிட்டியுடைய ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இந்த அன்சர்டைனிட்டியை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை அவங்க ஒரு மாதிரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சவாலை கொடுக்கும். என்ன பார்த்துடலாம், நீயா நானா நான் பார்த்துடலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்து சில பேர் வந்து இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டும் இருக்குது. அப்போ அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆளுக்கு ஆள், நபருக்கு நபர் வந்து மாறுபடுகிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்து திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது. நிலநடுக்கம் வரும்போது ஒவ்வொருவரும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய பிழைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். பட் எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ அந்த அடிப்படையில் நாமளும் இதை ஒரு சேலஞ்சாக ரெஸ்பான்ஸாக பண்ணணும். என்னென்னா இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இதுதான் வந்து ஃபேக்ட். காலம் போக போக என்ன, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்து வந்துடுவீங்க. இப்போ தோணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, என்னமா என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு, சரியா? சில துன்பங்களை வந்து என்ன நம்ம வந்து தாங்கிக் கொள்ளத்தான் வேணும், சரியா? முயற்சி துன்பம் அப்படிங்கிறது வேறு, இடையூறாய் வரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது வேறு. முயற்சி துன்பம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கடை வைக்க போகிறோம் உதாரணத்துக்கு, இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு முயற்சி துன்பம். அது கஷ்டம்தான், 6 மாதம் தொடர்ச்சியாக உட்காந்து படிக்கணும். இந்த இடையூற்று துன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது எதிர்பாராமல் வரக்கூடியது. இந்த எதிர்பாராமல் வரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறதா என்ன, இந்த சிலபஸ் சேஞ்சு, திடீர்னு கொரோனாவால் எக்ஸாம் நடக்காமல் போகிறது. அப்போது இதெல்லாம் நம்ம வந்து என்ன ஃபேஸ் பண்ணணும். இந்த துன்பத்தை தாங்க தாங்கத்தான் என்ன நம்ம வந்து இதுவாகும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். வந்து ஒரு குரல் சொல்கிறார் பாருங்க, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோட்கிட்பவர்க்கு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் அப்படிங்கிறார். அதாவது தங்கம் வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ளுதோ அதனால தான் என்ன அது தங்கமாக இருக்குது. சில இதெல்லாம் வந்து வெப்பத்தை தாங்காமல் உருகி போயிடும், அதனால் அது தங்கமாக ஆகாது. அப்போ அதே மாதிரி தான் என்ன, நம்மளும் இந்த துன்பத்தெல்லாம் கடந்து வந்து என்ன போகணும் அதான் என்ன, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோட்கிட்பவர்க்கு அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஒரு சவாலாகவே எடுத்துகிட்டு நம்ம பணம்னு நினைக்கிறேன், ரைட்? இப்போ போகலாம். இப்போ முதல் கேள்வி, சார் நான் ஜென்ரல் தமிழ் எடுக்கிறதா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறதா? ஜென்ரல் தமிழ் எடுத்தால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதில் நீங்கள் இந்த குரூப் டூ எக்ஸாமினேஷனை வச்சு மட்டும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சப்போஸ் நான் வந்து குரூப் டூ மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, தாராளமாக ஒருத்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரை எடுக்கலாம், தப்பே கிடையாது ப்ரிலிமினரியில். ஏன்னா மெயினை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 குவாலிஃபையிங் தமிழ் இருக்குது, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் குரூப் டூ மெயின்ஸில் குவாலிஃபையிங் பேப்பரில் சில விதமான சிக்கலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த தமிழ் படிச்சிங்கன்னா அந்த குவாலிஃபையிங் பேப்பர் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு என்ன அந்த குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறது இருக்குது. இது இன்னொன்று, இல்லை நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது. அப்போ இங்கிலீஷ் எடுக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு எடுத்துக்கோங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் நான் ப்ரிலிமினரில் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துட்டு மெயினில் பேப்பர் 2 நான் வந்து இங்கிலீஷ் எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். அதே மாதிரி
ப்ரிமரி எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் தமிழ் எடுத்துகிட்டு குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனில் பேப்பர் டூவை இங்கிலீஷில் எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம், அதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. பட் டிசிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய இது, சரியா? இப்போ நம்ம அப்ரோச்சை முழுமையும் மாற்றி ஆகணும். ஏன்னா 200 கேள்வி கொண்ட ஒரு எக்ஸாமினேஷனுக்கு தான் நம்ம இது வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து 100 கேள்வி பொது அறிவு, 100 கேள்வி வந்து பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம். ஸோ 150 மார்க் எடுக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த மொழி பாடத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இந்த மொழி பாடத்துலேருந்து 100 கேள்வி வருது. நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் பிற பாடங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு நிறையா புத்தகங்கள் படிக்கணும். வரக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ ஒன்றொன்னா சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பேட்டர்னை வந்து டீகோட் பண்ணுறேன், ரைட்? இப்போ வரக்கூடிய பேட்டர்னில் 100 கேள்வி வந்து ஜென்ரல் தமிழில் ஜென்ரல் இங்கிலீஷ், சரியா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட், இது ரெண்டும் சேர்த்து 200 கேள்வி, ரைட்? இது வந்து ப்ரிலிமினரி. இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து கவுண்ட் பண்ணவே மாட்டாங்க, ஜஸ்ட் மெயின் போகிறதுக்காக மட்டும்தான். அதை நோட் பண்ணிக்கணும். நிறையா பேர் வந்து இதிலேயே வந்து நான் 180 க்வெஸ்சன் எடுக்கணும், 170 எடுக்கணும், காம்படிஷன் ரொம்ப டஃபாக இருக்கும் நினைப்பீங்க, கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் மெயின்ஸ், அவ்வளோதான். ஸோ 150 எடுக்கிறதுக்கு நீங்கள் லாங்குவேஜ் ஜிஎஸ்ஐ எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? உதாரணத்துக்கு லாங்குவேஜ் 100, ஆப்டிடியூட் 25. அப்போ இந்த 125 ஒரு 110 கேள்வி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடணுமோ அது போடணும். ரிமைனிங் 75 ஜிஎஸ்ல இருக்கக்கூடியதில் என்ன சப்ஜெக்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் ரிமைனிங் ஒரு 35-40 மார்க், 75 மார்க்குக்கு 40 மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் இந்த பர்டிகுலர் ப்ரிமினரி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஸ்டேஜ் 2, டிஸ்கிரிப்டிவ். இதை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை மேண்டேட்டரி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தகுதி தேர்வாக இருந்தாலும் இதற்காக ஒரு பயிற்சி தேவைப்படுது. பயிற்சினா நான் பயன்காட்டல, பட் அந்த ஒரு வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா, நான் இந்த பேட்டர்னுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் 10 டெஸ்ட்லாம் வச்சுட்டேன். அப்போ அதில் சாதாரண ஒரு பக்க டிரான்ஸ்லேஷனை ஒரு கேண்டிடேட் மொழிபெயர்ப்பதற்கு 30 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அப்போ இதே மாதிரியான சிக்கல்கள் வந்து இங்கே இருக்குது. அப்போ அந்த வாசிப்பு பயிற்சி, இதுக்கான பாடத்திட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் இப்போத்துலேருந்து அதுக்கு வாசிப்பு பயிற்சியும் நீங்கள் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் இங்கே எஸ்ஏ ரைட்டிங் படிக்கிறீங்க இல்லையா, திருக்குறள், அது வந்து உங்களுக்கு வராது. பட் அதை தவிர்த்து பொதுவான டிரான்ஸ்லேஷன் இதுக்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழல், பொறியியல், அறிவியல்லாம் கொடுத்துருக்கணும் இல்லையா. அது சோஷியல் இஷ்யூஸில் கற்று எழுதுறது கூட உங்களுக்கு வந்து உதவி புரியும். அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பாருங்கள். அடுத்து பொது அறிவு 300 மதிப்பெண்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, இந்த பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பார்ட், ஒரு 10 நாளில் படிக்கலாம். சோஷியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா, இதுவும் ஒரு 10 நாளில் படிக்கலாம். பட் இந்த கரண்ட் இஷ்யூஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா என்ன, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், ரைட்? அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ணணுங்கிறது தான் சொல்கிறேன், சரியா? ஸோ இது இப்போ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 40 மார்க். இப்போ பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி இலக்கணம் 7-25 30 கேள்வி கேட்கலாம். இலக்கியம் 35-40 கேட்கலாம். தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் 25-30 கேட்கலாம். இப்போ அடுத்த கேள்வி ஒன்று போகிறோம், சார் புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படிக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடத்திட்டத்தில் கூடிய விஷயம் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் 90% வந்து கவர் ஆகுது. அது எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸோ 90% இந்த புதிய பாடப்புத்தகத்திலே இருக்குது. சஜஷன், புதிய பாடப்புத்தகம் படிங்க. இல்லை பயமாக இருந்துச்சு அப்படின்னா பழைய புக்கு படிச்சுட்டு கூட புதிய புக் படிங்க. பழசுக்கும் புதுசுக்கும் பெரிய வேறுபாடு இருக்காது, 20% தான் வேறுபாடு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி சில பொருட்கள் இருக்குது. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பழைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் புது புது புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ சிலப்பதிகாரத்துலேருந்து எப்படி கேள்வி வரும், அது ஏன் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது, அதில் வரக்கூடிய கதை மாந்தர்கள் யார், அது உணர்த்தும் தத்துவம் என்ன, புது புத்தகத்துலேயும் அதே மாதிரியான கண்டென்ட் பொதுத்தமிழில் இருக்கும். அப்போ பழசாக புதுசாங்கிறது மேட்ரு கிடையாது. இந்த சிலபஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் புதிய புத்தகத்தில் கவராக இருந்தால் அதை படிக்கலாம். சில பேருக்கு பயமாக குழப்பமாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே படிங்க. ரெண்டையும் படிக்கிறதுனால கூடுதலாக கொஞ்சம் நேரமாகும், அவ்வளோதான். ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் ஒரு 20% தான் வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பட் அதை நான் இப்போ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, சரியா? எப்படி வந்து இந்த பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 6-12 வரைக்கும் புக்கு, இப்போ சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது பார்ட் 7 வரும், தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல இதில் சில விஷயங்கள் வந்து நமக்கு இந்த இலக்கணத்துலேருந்து வரும். இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன், பட் இப்போதைக்கு அந்த பேட்டர்னை பற்றி மட்டும். இலக்கணம், சரியா? இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்துடைய முடிவுலையும் இருக்கும். மொழியும் ஆழ்வோம் பகுதி, அதையும் நீங்கள் வந்து தமிழ் படிக்கணும். இந்த இருக்குல்ல, இப்போ இதிலிருந்து கேட்பான் அழகுணர்ச்சியல், இதை வந்து அகல வரிசைப்படுது அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இந்த மரபு தொடர்புகள் சார்ந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு க்வெஸ்சன் இருக்கும். அப்போ
ஒவ்வொரு யூனிட்லையும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை பார்ட் ஏக்கு ஒரு மாதிரி பிரிச்சுக்கோங்க, பார்ட் பிக்கு ஒரு மாதிரி பிரிச்சுக்கோங்க, பார்ட் சிக்கு ஒரு மாதிரி பிரிச்சுக்கோங்க. தமிழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போடுறேன். ப்ளஸ் இப்போ தமிழை எப்படி படிக்கிறதுனா, ஆறுலேருந்து 12 புத்தகங்களை படிச்சுட்டு 2013 அப்புறம் நடந்த எல்லா பொதுத்தமிழ் வினாக்களையும் ஜஸ்ட் ஒரு டைம் க்வெஸ்சன் ஆன்சரோட பார்த்துட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் 90 எடுத்துருங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அப்போது இது பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் குழப்பம் இருக்குது சார், நான் ஜென்ரல் இங்கிலீஷ் தான், இப்போ ஜென்ரல் தமிழ் எடுக்கலாமா வேண்டாமா? இதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் 90 நல்லா எடுத்துருவீங்க அப்படின்னா தாராளமாக ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சவால் இருக்குது. என்ன சவால் அப்படின்னா, குவாலிஃபையிங் பேப்பர் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு இது படித்தா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் குவாலிஃபைங் பேப்பருக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மெயின்ஸில். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் குரூப் 4 எழுதினாலும் ஜென்ரல் தமிழ் தான் இருக்குது, ஒரு மாதத்தில் பின்னாடியே வந்து அது வரும். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் எடுங்க. இதை படிக்கிறது ரொம்ப கஷ்டமானா கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வந்து என்ன இது வந்து தெரிய வந்துடும், ரைட்? அப்போ இந்த இதில் பார்ட் 7 இதெல்லாம் பார்ட் 7 ஏற்கனவே கேட்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா காத்திருந்தா ஏமாந்து போகுது, ஊமை தொடர்ந்து, இதெல்லாம் ஒவ்வொரு இருக்கும் பாருங்க. வாட்ஸ்அப் நவ்வி அறிஞர் பொருள் கேட்கறது, இப்போ தெரிந்தறிவோங்கிறத கொடுத்துருப்பாங்க. வண்டு அப்படின்னா அந்த இந்த பெயர்கள், பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் யூனிட் 8 வந்து தமிழ் லிட்டரேச்சர் படிச்சிருப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதில் ஒரு 60% படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபேக்டை மட்டும் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அதனால் பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இது மாறும். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அணுவை துளைத்த இடலை கட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு அந்த ஒவ்வொரு இலக்கிய ஆறதுக்கு முன்னாடி வந்து போவோம். இப்போ திருக்குறள் இப்படி இருக்குது, அடுத்த அறநூல்கள் தொடர்பான விஷயங்கள் அந்த புக்கில் கீழே பின்னாடி இருக்கும். நான் அந்த தமிழை பற்றி டீட்டெயிலாக இப்போ அப்டேட் பண்ணுறேன், பட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன், சரியா? ஸோ இது இப்போ ஜிஎஸ்க்கு போயிடலாம், சரியா? தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, பழைய புத்தகத்தில் உள்ளது தான் இப்போ சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பழைய புத்தகத்தை தான் படிக்கணும் அப்படிங்கன்னா அதுதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்கு பழைய புக்கு தான். பட் கிராமரை மட்டும் நீங்கள் வந்து என்ன புது புத்தகத்தில் பார்த்துக்கலாம். அந்த PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ க்வெஸ்சனோட ஜென்ரல் தமிழை ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டியை கிராமரில் 30-40 கேள்வி கேட்கலாம், லிட்டரத்தில் 40-50 கேட்கலாம், ஆதர்ஸ் அண்ட் லிட்டரேச்சரில் 25-30 கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுகிறது, ரைட்? இது ஜென்ரலாக இதை ஒரு வச்சுக்கோங்க, இந்த 100 கேள்வியில் 90 கேள்வி எடுக்கணும், அது ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும் சரி தான், ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும். அப்போ 90 கேள்வி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணும், ரைட்? அடுத்து ஜிஎஸ்ல குறைந்தபட்சம் வந்து நீங்கள் என்ன ஒரு 80 கேள்வியாக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த 80 கேள்வி 25 கேள்வி ஆப்டிடியூட் இப்படி வச்சுக்கோங்க, லாங்குவேஜ் பிளஸ் ஆப்டிடியூட் 125 கேள்வி. 125 கேள்வியில் குறைந்தபட்சம் 115 கேள்வி நீங்கள் சரியாக எடுத்தே ஆகணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 35 கேள்வி மட்டும் என்ன 75-35 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் குவாலிஃபை மெயின்ஸ். இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? இப்போ ஜிஎஸ்ஐ எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து ஜிஎஸ்ஐ வந்து நம்ம இன்னொரு வித்தியாசமாக ஃபோக்கஸ் பண்ணணும் இருக்கு இல்லையா. இப்போ ஜென்ரல் சயின்ஸை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ இந்த புது சிலபஸ் அறிமுகப்படுத்தினாங்கல்ல, புது சிலபஸ் அறிமுகப்படுத்தும் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் சர்வீஸ், ஏடி ஹார்டிகல்ச்சர், இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 12-14, வரலாறு பண்பாடு, ஜியாகிரபி, எக்கனாமி, அரசியலமைப்பு. அப்போ இதில் எந்தெந்ததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுனா 75 கேள்விக்கு 45-50 கேள்வி எடுக்க முடியும், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது, இதை படிக்கிறதுக்கே 2 ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்னா சயின்ஸ் விட்டுருங்க, மெயின்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை இதில் வேறு ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்போது இது ஒவ்வொருத்தருடைய தனிநபரை பொறுத்தது. இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் சிலபஸ் வச்சு ரீட் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் ஐடியா இருக்குது, இதெல்லாம் ஐடியா இல்லை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அப்படிங்கிறதுல நீங்கள் இருக்கணும், சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஜிஎஸ்க்கு நிறையா படிக்க சொல்லியிருப்பேன், இப்போல்லாம் வேண்டாம், 6-12 வரைக்கும் ஸ்கூல் புக் படிங்க. அடிஷ்னலாக அரிஹண்ட் லூசன்ட் இங்கிலீஷில் படிக்கக்கூடியவங்க, தமிழில் படிக்கிறவங்க மனோரமா ஏறு புத்தகத்தை வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ். நான் சொல்லக்கூடிய இந்த இதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் நல்லா 150 கேள்விகள் வந்து எடுக்க முடியும், சரியா?
ஸோ அதுக்கு தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பிடிஎஃப் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், இதில் மெயின்ஸ் பற்றியும் உங்களுக்கு இருக்கும் சரியா. ரைட், இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேப்பர் ஒரு குவாலிஃபைங் பேப்பர், இதில் 40 மார்க் எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நீங்கள் 40 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 70-80 மார்க்குக்காவது வேலை செய்யணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 2018 குரூப் 2ல 300 மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் டாப் மார்க்கே 181 தான் ஒன்று. அதே மாதிரி நீங்கள் குரூப் 1 பேப்பர் எடுத்து பாருங்கள், குரூப் 1ல பேப்பர் 1 பேப்பர் 2 இதெல்லாம் எடுத்து பாருங்கள். 250 மார்க்குக்கு அதிகபட்சமாக என்ன 160 மார்க் தான் கிடைக்கும், மிஞ்சி போனால் 165 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே யாருக்கும் பேப்பர் 1 2லலாம் வராது, பேப்பர் 3லேயே வராது. அப்போ 250 மார்க்குக்கு எழுதினாலும் 160 தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் 80 மார்க்குக்காவது உழைச்சா மட்டும்தான் என்ன 40 மார்க் கிடைக்கும். இதை நீங்கள் லேசாக எடுத்துக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன், இது ஒரு எச்சரிக்கை, இட்ஸ் அ வார்னிங். நிறைய பேர் குவாலிஃபைங் தான் நினைப்பீங்க, நம்ம கிளியர் பண்ணணும் அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தினசரி நீங்கள் வந்து செய்தித்தாள் வாசிச்சே ஆகணும், அப்படின்னா மட்டும்தான் இந்த கேள்விகளெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுத முடியும். நான் ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், ரீடிங், அதில் உள்ள சவால்கள் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் நீங்கள் உள்ளே எழுதும்போது தான் வாசிக்கும்போது வாசிப்பு பழக்கம்லாம் இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் ஆகுங்க இந்த மாதிரியான பேப்பருக்கு. ஸோ அந்த சரியா, ஆனால் தமிழ் தேர்வை பொறுத்த வரைக்கும் படித்தா கொஞ்சம் தெரியாத தேவையில்ல. அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது அன்னைக்கு கொடுத்துட்டு இருந்த பேட்டர்ன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவைஸ்டு மெயின்ஸ் அந்த க்வெஸ்சன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் இந்த 3 மார்க் கேள்வி இருக்காது. 10 மார்க் 15 மார்க் 25 மார்க்குன்னு இருக்கலாமே தவிர்த்து 3 மார்க் கேள்வி இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம் இந்த மெயின்ஸில். மற்றபடி சிலபஸில் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியல, பட் எப்படி இருந்தாலும் இது பண்ணணும். இந்த சயின்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து வளவளன்னு இருக்குது, தேவையே இல்லாதது, சும்மா கரு எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சரியா. இட்ஸ் அ ஹியூஜ் சிலபஸ். ஒரு 250 மார்க்கில் என்ன ஒரு 80 மார்க் சயின்ஸ் வரும், மிச்சம் 70-70 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் இருக்கு பாருங்க, Unit 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு. இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, இதெல்லாம் ரொம்ப படி ரொம்ப எஃபோர்ட் இருந்ததில்ல, ஜஸ்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸில் படித்து சில விஷயம் கவர் ஆகும். அதே மாதிரி Unit 3 இருக்கு இல்லையா, இதுவும் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் படித்த கொஞ்சம் விஷயம் கவர் ஆகும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியிருக்கும் ரைட்டா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், இது பண்ணணும். இந்த சிலபஸையும் தமிழில் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷ்னல் லெவல், கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல் இருக்குல்ல, இதுக்கு தினசரி நீங்கள் பேப்பர் பார்க்கணும். ரெண்டு விஷயத்துக்காண்டி நீங்கள் இந்த குரூப் 2 கிளியர் பண்ணால் பார்க்கணும், ஒன்று குவாலிஃபைங் பேப்பருக்கான கண்டென்ட், இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின்ஸில் எஸ்ஏ எழுதுறதுக்காக. நான் எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸ் கம்பிலேஷன் போடுவோம், அதே மாதிரி என்ன உங்களுக்கு இதுக்கும் கம்பிலேஷன் வந்து போடுவேன். ஓகே, மெயின்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது 2019 நடந்த ஒரு எக்ஸாமினேஷன், அந்த பேட்டர்னை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். 3 மார்க்கு, 10 மார்க்கு, 15 மார்க்கு, 25 மார்க். க்வெஸ்சன் கம் ஆன்சர் புக்லெட் தான் சரியா. ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எழுதணும், 3 மார்க்னா ஒரு 5 லைன் அந்த மாதிரி வந்து எழுதணும். நான் அந்த டிஸ்கிரிப்டிவ் எலாபரேட்டிவ்லாம் நான் தனித்தனியாக வந்து வீடியோ போடுறேன், இப்போதைக்கு ஒன்றே ஒன்று. இதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. இந்த பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 10 லட்சம் பேருக்கும் இந்த சிக்கல், இந்த சவால் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளால் என்ன கண்டிப்பாக சுடரும் பொன்போல் துன்பத்தை தாங்கிக் கொண்டோம்னா நம்மளால் வந்து என்ன வெற்றி பெற முடியும். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், இந்த PDF டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன் சரியா. தேங்க்யூ.